ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏனி வச்சுனா ஒரு தரமான வீடியோ வந்திருக்கு ஆனால் இது எதிர்பாராத விதமாக ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருக்குது என்னன்னா ஷாக்கிங்காக வந்துட்டு விஷ்ணு அண்ட் தினேஷ் இந்த போட்டியிலேருந்து எவிட்டாக இருக்காங்க இன்னும் ஏன் நடக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகாங்கில் இருக்காங்க மூணு பேர் தான் உள்ளே இருக்காங்க இந்த பக்கம் மணி ரவீனாவும் இருக்காங்க கூட வந்து அர்ச்சனாக இருக்காங்க அப்போது பயங்கரமான ஸ்பாட் பிளேவாக இருக்கும் போல இருக்கே பூர்ணிமாவும் விக்ரமும் விஜயும் ஏன்னா அந்த கேங் பயங்கரமாக மாசம் வந்துட்டு இங்கே வந்து அர்ச்சனாவும் தாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருது அர்ச்சனாவும் கொஞ்சம் கொஞ்சம்ல தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் ஊடுறாங்க வச்சுக்கிங்களேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் ஆறு பேர் இருக்காங்க மணி ரவீனா அர்ச்சனா விஜய் பூர்ணிமா விக்ரம் ஸோ விஜய் வந்துட்டு தாக்க ஆரம்பிக்கிற அர்ச்சனாவை ஸோ அந்த பக்கம் வந்துட்டு அதுக்கு ஒத்து மாதிரி விக்ரமும் கூட வந்துட்டு பூர்ணிமாவும் வச்சு செய்கிறாங்க பயங்கரமாக வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும் தொக்கா மாட்டிக்கிட்டாங்க தான் சொல்லணும் ஏன்னா ரவீனாவும் மணியும் வந்துட்டு அந்தளவுக்கு இவங்களை சேஃப்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க கேம் வேறு கேமு ரவீனாவோட கேம் வேறு வேறு கேம் அது உங்களுக்கே தெரியும் விஜய் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வீக்னஸை வச்சு குத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு வலிக்கு விட்டுருங்கன்றாங்க இந்த பக்கம் பார்த்தனா ஒருத்தருக்கு ஆகிட்டு கையை தட்டுறப்பல யாருன்னா நம்ம விக்ஸன் அவருக்கு அந்த வீக்னஸை மட்டுமா வச்சு குத்துனாங்க அவர் எவ்வளோ இன்னும் வீக்னஸ் இருக்குது அவர் வெளியே வரும்போது தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு கூடவே பூர்ணிம எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் விஜய் அப்படின்றாங்க விக்ரம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு ஒருத்தர் எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்தால் அவன் இப்படி அவன் இப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்க நீ அப்படின்னு கலாய்க்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு உங்களை நான் பாவமாக தாங்க காட்டினுன்றாங்க இவங்க எங்கே காட்டினாங்க பாவமாக நீங்களும் வச்சு செஞ்சுக்கோங்க எல்லாருமே ஆக்சுவலாக வச்சியாக தான் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரமூனும் அந்தளவுக்கு பெரிய சூப்பரான ஸ்டார் பிளேயராக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடையாது அவர் டம்மி மிக்சர் தான் இப்போ தான் கொஞ்சம் தெரியவே ஆரம்பிச்சிருக்காரு அது கூட பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அர்ச்சனாக்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டதுக்கப்புறம் தான் வெளியே தெரியவே ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மட்டமாக தான் அவரோட பேர் இருந்தது இது நம்ம இல்லைனாலும் ஒத்துக்க தான் செய்யணும் அதனால் அர்ச்சனா தான் காரணமாக இல்லை அர்ச்சனா மூலமாக அவர் வந்து வெளியே தெரிய அமைச்சர் ஆனால் இதுக்கும் அவர் வெளியே தெரிஞ்சதுக்கும் அர்ச்சனாக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் வந்து கொதிச்சு போய்ட்டு சொல்லிடுறேன் தபார் பாவலாம் எனக்கு காட்டவாணும் நீ நம்ம காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பூர்ணிமா கூட சேர்ந்து அஃபென்சிவாக தான் நீங்கள் தாக்கிட்டு இருக்கீங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் வச்சு சேராங்க ஆனாலும் இவங்க வந்துட்டு இல்லை பூர்ணிமா நீ ராங்கான்றாங்க அங்கே பிக் பாஸ் கேட்குற விஷயங்கள் வருது அந்த ரெண்டு பேர் விஷ்ணு தினேஷன் வெளியே போகிற மாதிரி விஷயங்கள் வருது ஸோ அப்போது வந்துட்டு மீதி இருக்கிற ஆறு பேர்னா இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவையும் துரத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மீதி இப்போ அஞ்சு பேர் மணி ரவீனா ஸோ மணிக்கிட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான் வைப்பாங்க ஏன்னா ஒன்று வந்துட்டு லவ் மேட்டர் வைப்பாங்க அது இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இன்னொன்று வந்து தினேஷ்க்கு நீங்கள் வந்து சொம்பு தூக்குறீங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் இப்போ கம்மியாகிடுச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்துட்டு மணி ரவினாவும் கோல்டு ஸ்டார் கன்ஃபார்ம் வாங்கிடுவாங்க விஜய் வாங்கிடுவாப்பில் விக்ரமா பூர்ணிமாவும் பார்க்கும்போது விக்ரமுக்கு விட்டு கொடுத்துட்டு பூனிமா வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு பேராக தான் இருக்கும் அந்த அஞ்சு ஸ்டாருக்குன்னு சரி பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இங்கே நடந்த இந்த ஸ்பீச் போட்டி இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் விஜய் பயங்கரமாக வந்து பாயிண்ட்ஸில் வைக்கிறத உண்மை தான் பட் அவங்க செஞ்சு தான் அவங்க வைக்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு கொடுமைன்னா இந்த மாதிரி விஜயவர்மா வர்மா பேசுனால் மாதிரி அன்றைக்கி பிரதிவுக்கு யாரும் பேச வரல அதுதான் கொடுமை சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே